எங்க மனசும் வெள்ள நாங்களும் வெள்ள. இதை கேட்டு பின்னாடி நம்மள பார்த்து என்ன செய்வாங்கன்னு இப்ப தெரிஞ்சுக்க. எப்படி உங்களை கொல்ல அப்படின்னு. ஓகே, முக்கியமான விஷயம் போய் இந்த சீனை கேப்சர் பண்றதுக்காக தான் மெயினா இங்க வந்தது. பார்த்து ரசிச்சு என்ஜாய் பண்ணணும் அப்படின்ட்டு வாங்க உங்களுக்கும் காட்டுறோம். லெட்ஸ் கோ. இங்க பாருங்க நம்ம தலைவன் நிக்கிறான். நேத்தே காமிச்சுமா? ஆமா, தலைவன் நேத்தே காமிச்சாச்சா? இப்ப போலாம். என்ன ரெடினா? இதோ அவன் தான் இருக்கிறதுலயே ஸ்மாலஸ்ட் குட்டி குட்டி. ஃபோர் இயர்ஸ் ஓல்டு இவன். இது இங்க ஒருத்தன் படுத்திருக்கான் பாருங்க. ரெண்டு பேர் படுத்திருக்காங்களா? அண்டர் வாட்டர்ல ஒருத்தன் இருக்கான் ஐயா, தெரியாம போச்சு. படுக்க போட்டுருவாங்க பெரிய யானையா, மேல ஏறி தேய்ப்பாங்க. இதோ அங்க இருக்கான் பாருங்க தெய்வமே, க்ரோக்கடைல் மாதிரி ஒருத்தன் படுத்திருக்கான் பாருங்க. அங்க உள்ள இருக்கான் அண்டர் வாட்டர்ல. வேற லெவல், வேற லெவல். அடிச்சாயா மேலே? அடிச்சிட்டாயா? ஒண்ணு ஓகே மக்களே, இது வரைக்கும் இவ்வளோ க்ளோஸெல்லாம் பார்த்ததில்லை. கோயிலில் சின்ன வயசில் பார்த்தது. அழகாக படி தூங்கிட்டு இருக்காயா? ஏ தம்பி, சூப்பரு. இங்கே ஒரு குட்டி பையன், இவனுக்கு தான் ஃபோர் இயர்ஸ் ஓல்டு. இவன் தான் இருக்கிறதுலே பேபி. இங்கே பார்த்தாவா இவன் பேரு? ஓ பார்த்தா, திஸ் இஸ் மிஸ்டர் பார்த்தா. பார்த்தா சார், வணக்கம் சார். நாய்டா, ஹலோடா, ஹவ் ஆர் யூ டா? ஏந்திரிக்கிறான் பாருங்க ஒருத்தர். மறுபடியும் கிட்ட போகுமா? தம்பி பயங்கரம் பயங்கரம். தலைமா வரான், தலைமா வரான், வாடா வாடா தலைக்குட்டி. ஓ கிளீன் பண்றதுக்கு வேற வாக்கா தூக்கி காட்டுறான் பாத்தீங்களா? இங்க இந்த பாத்தீங்களா, தந்தத்தை கிளீன் பண்றாங்க, அதுக்கு வாக்கா தூக்கி காட்டுறான். எங்க கூப்பிடுது வா. போட்டோ அப்புறம் போட்டோ பாருங்க, ஓடுறத தொட்டுட்டு, நான் தொட்டிட்டேன் அப்படின்ட்டு ஓடுது. இவன் பரவாயில்ல, கொஞ்சம் குட்டியா இருக்கிறான். இங்க பாருங்க, பார்த்தாலே நம்மளுக்கு டர்ராவுது. எம்மாடி ஈஸ்வர். ஓ தலைவன் பேர் ஈஸ்வர். ரொம்ப டார்ச்சர் பண்றேன். வணக்கம் தலைவா, வணக்கம் தலைவா. சொல்றதெல்லாம் கேட்டு கரெக்டா ரியாக்ட் பண்ணது, கரெக்டா ரெஸ்பாண்ட் பண்ணது, அதுதான் எனக்கு ஆச்சரியமா பார்த்து நான் ரசிச்சிருக்கேன். அது பாரு, ஷேடோ குளிப்பாட்டுற மாதிரியே இது போறேன் பாரு கண்டிஷன். என்ன யானை தண்ணி அடிச்சது, வெயில்ல காய வைக்கிறியா? ஒயிட் டிஷர்ட், ஒயிட் டிஷர்ட்னு போட்டு வந்தேன். இந்தா ஒயிட் டிஷர்ட்டுக்கு அப்படின்னு ஸ்ப்ரே பண்ணிட்டான்.
கைஸ் ஃபர்ஸ்ட் வந்து பாத்திங் பார்த்தோம்ல, நெக்ஸ்ட் வந்து ஃபீடிங் பார்க்க போறோம். யானைக்கு சாப்பாடு. ஆமா, யானைக்கு சாப்பாடு. ஸோ அதை பார்க்கலாம் எப்படி கொடுக்குறாங்க என்ன ஏதுன்னு பார்ப்போம். ஆதர்ஷ் பாவம், அவனோட ஒயிட் டிஷர்ட்லாம் நாரிச்சு ஷூவெல்லாம் அப்படியே தூக்கிட்டு வெறுங்காலில் நடந்து வந்துக்கிட்டு இருக்கிறேன். போ போ ஃபர்ஸ்ட் போங்க, போ மகி போ. என்ன ஒரு தைரியம், போங்க அடுத்து போங்க. சூப்பர். ஒரே லாக்கு வந்து டோட்டலி 30 எலிஃபன்ட்ஸ் இருக்காமா. அண்ட் இங்க கொஞ்சம் இருக்கு, அங்க கொஞ்சம் இருக்கு, குளிப்பாட்டறதுல கொஞ்சம் இருக்கு, பேட்ச் பேட்சா இருக்கு இங்க. சோ இங்க பாத்தீங்கன்னா நிறைய எலிஃபன்ட் நிக்குது பாருங்க. ஒரு பெரிய சர்க்கிளா போட்டிருக்காங்க, அவங்களுக்கு பிளே ஏரியா போல ஃபுட்பால் கோர்ட் மாதிரி ஒன்று கட்டி கொடுத்துருக்காங்க, இந்தாங்க விளாடுங்க அப்படின்ட்டு. இங்க பாத்தீங்களா மண் அடிச்சுக்கிட்டு இருக்கிறத. ஏண்டடே ஏன்னா மண் அடிக்கிறேன், மண்ணத்துக்கு போட்டாங்க என் மேல விளையாடி செல்லோட நம்மளு. இங்கே பார்த்தீங்கன்னா மக்களே, இங்கே இருக்கிற எல்லா எலிஃபெண்ட்டோட டீட்டெயில்ஸ் இங்கேயே இருக்குது பாருங்க. ஓ ஐயோ, கர்ணா ஐயோ, இப்போ தான் 2020 பிடிச்சதா இருந்தேன். இல்லையே, இதுதான் கர்ணா. ஓஹோ, நேராக தான் போடு. ஓகே ஓகே ஓகே, கரா இருக்கிறாங்க கொஞ்சம். கர்ணான்னு கூப்பிட்டா திரும்பி பார்ப்பானா? கர்ணா திரும்பி பார்க்காம போயிட்டாயா? தப்பிச்சிட்டா, திரும்பி பார்த்துட்டா. அப்போ நீ தான் கர்ணா, நீதா கர்ணா. அண்ணாதான் வந்து இப்போ அண்ணாதான் வந்து கைட் பண்றாங்க எங்களை இங்க ஜங்கூர் ரிசார்ட்ல. ஆமா, ஃபுல்லா காமிச்சிட்டு இருந்தாரு. அண்ட் இவர் தான் வந்துட்டு இங்க எலிஃபண்டோட மெயின் ட்ரெயினர். ஆமா, ஹாய்ண்ணா. ஆக்சுவலி இப்போ வந்து நம்ம எலிஃபெண்ட் பாத்திங் பார்த்தாச்சு, ஃபீடிங் பார்த்தாச்சு, ஃபீட் பண்ணியாச்சு. ஆக்சுவலி ஃபீட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அது டங்கு வந்து பயங்கர ஸ்மூத்தாக. ஐயோ, டாக் இருக்கு போன் பின்னாடி. ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, அவன் சும்மா நிப்பா. ஏய் வா, நீ போ, ஒன்றும் செய்ய மாட்டான். இங்கே பாருங்க, கூடவே வரானாம்மா. போயிட்டான், வலி விடுங்கன்ட்டு இருக்கான் அவன், நம்மளுக்கு அது தெரியல. ஸோ பயந்துட்டேன் நான். ஸோ டங்கு பார்த்தீங்கன்னா பயங்கர சாஃப்டாக இருந்தது, கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. ஆனால் கொடுத்துட்டேன் எப்படியோ. ஏன்னா லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம். ஒரு தடவை அதை பண்ணி பார்த்துடணும், எக்ஸ்ப்ளோர் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக போய் சாப்பாடு ஊட்டிட்டேன் நான், யானைக்கே ஊட்டிட்டேன். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ரெசார்ட்குள்ளே என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக பார்ப்போம். ரெசார்ட்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் மக்களே, நம்மளுக்கு தேவையான ஐட்டம்லாம் இருக்குது. பேட்டு, பாலு, ஷட்டில் கார்க்கு எல்லாம் இருக்குது, இங்கே வந்து விளாண்டுக்கலாம். செம்மையாக இருக்கு பாருங்களேன், இது வந்து மெயின் பாத்து. ஸோ ஒவ்வொரு காட்டேஜ் போகிறதுக்கும் கொஞ்சம் தூரத்தில் போகணும். ஸோ இப்போ நடந்து போனோம்னா அங்கே ஒரு காட்டேஜ் இருக்குது. ஸோ நல்ல ஒரு ப்ரைவேட் ஸ்பேஸ் கிடைக்குது. அதே மாதிரி தான் எல்லா சைடு இருக்கிற காட்டேஜஸ் எல்லாமே ரிவர் சைடு வியூ. ஸோ அந்த காட்டேஜஸ்க்கு பேக் சைடு வந்து பார்த்திங்கன்னா காவேரி ரிவர் ஓடிட்டு இருக்கு. அண்ட் இந்த சைடு இருக்கிற காட்டேஜஸ் எல்லாமே வந்து ஃபாரஸ்ட் சைடு வியூ. ஸோ பின்னாடி ஓப்பன் பண்ணோம்னா சிட் அவுட்டில் ஃபுல்லாக ஃபாரஸ்ட் வியூ தெரியும். சிசிடிவி இருக்கு, ஸோ ரொம்ப சேஃப் தான். காதலில் நெஞ்சம் கண்ணாம்பூச்சி ஆடுதடா, தேடும் கண்ணில் படபடவென்று பட்டாம்பூச்சி ஓடுதடா.
ஸோ நாங்கள் வந்து இந்த ராகி பால் கொடுத்தோம், நீங்கள் அது பார்த்துருப்பீங்க. அது வந்து ஒரு பால் கொடுக்கறதுக்கு 50 ருபீஸ், ஸோ அது வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜ் தான். அது போக லீவ்ஸும் கொடுக்கலான்னு சொல்லியிருந்தாங்க, ஆனால் நாங்கள் கொடுக்குறப்போ லீவ்ஸ் இல்லை, ஸோ இது மட்டும்தான் கொடுத்தோம். ஸோ ஃபைனலி இந்த ரூம் விட்டு போகிறதுக்கு மனசே இல்லை. துபாரையிலேருந்து இப்போ நம்ம கிளம்ப போகிறோம், செக் அவுட் பண்ணிட்டோம். ஏன்னா ஒரு நாள் தான் நாங்கள் வந்து எடுத்திருந்தோம் ஸ்டே, ஸோ ஒரு நாள் முடிஞ்சிருச்சு, நம்ம வந்து கிளம்ப போகிறோம். இனி லஞ்சுக்கு தான் நான் வேற எங்கேயாவது போய் சாப்பிட்ணும். ஸோ லெட்ஸ் கோ இன்னொரு இடத்துக்கு போகிறோம். எங்கள் காட்டேஜ்குள்ளே பார்த்தீங்கன்னா வெத்தலை கொடிலாம் வச்சுருக்காங்க. கிளம்பியாச்சு. ஒன்ஸ் அகெயின் த சேம் டீம். யார் யாரெலாம் இருக்கும், அட்டெண்டன்ஸ் போட்டுருங்க. நான், மகி, தெய்வம், ஜூனியர், கிரி, மீனா, மெயின் கேரக்டர். ஓகே, என்ன நடந்து வேற போயிட்டு இருக்காங்க பாருங்க. ஆதர்ஷ் என்ன தேடிட்டு இருக்கான், நான் இங்க நிக்கிறேன்னு தெரியல அவனுக்கு. மெடிடேஷன் ஆமா, என்னமா இருக்காங்க.